இத்த தமிழ் மறைக்கு மங்கையருகோ நாரங்கங்கூர அவதரித்த வீருடைய அர்த்திகையில் அர்த்திகினால் என்னன்னு காதலிப்பார் வாழ்த்த மலர்த்தாள்கள் இங்கே வாழ்த்து. திருமங்கையாழ்வார் திரு கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே வியாழக்கிழமையிலே திருக்குறையலூர் என்னும் திவ்யதேசத்திலே கல்லர்குடியிலே சோழ அரசனுக்கு சேனைத் தலைவராயிருந்த ஒருவருடைய திருக்குமாரராய் கலிபிறந்து 398வது ஆண்டான நல வருஷத்திலே எம்பெருமானின் சாருங்கம் என்னும் விஷ்ணு தனுஷின் அம்சமாக திருவதாரம் செய்தார். இவர் பிறக்கும்போதே இவருடைய நிறம் நீலமாக இருந்ததால் இவருக்கு நீலன் என்று திருநாமமிட்டார்கள். இவர் 5 வயதுக்குள்ளே தென்மொழி வடமொழி வேதங்களை எல்லாம் கற்றார். மிகவும் வீரமுடையவராயிருந்தார். வீரமரபில் வந்ததால் வில் வால் பயிற்சியிலே தேர்ச்சி பெற்றார். அதனால் ராஜா இவரை சோழ மன்னன் திருமங்கை என்னும் ஒரு குறுநில மன்னனு குறுநில நாட்டிற்கு சிற்றரசனாக நியமித்தார். இவருக்கு பரகாலன்னு ஒரு திருநாமம் உண்டு. எதிரிகளுக்கு யமன் போல இருப்பதனால பரகாலன்னு இவருக்கு திருநாமம். அவ்வளவு வீரமுடையவர் இவர். ஒருமுறை திருவள்ளக்குளம் என்னும் அண்ணன் கோயில் அந்த திவ்யதேசத்துக்கு சென்றார். அப்பொழுது அங்கு குமுதவள்ளி என்னும் ஒரு பெண்ணை பார்த்தார். இந்த குமுதவள்ளிக்கு ஒரு கதை உண்டு. அவள் வைகுண்டநாதனுக்கு சுமங்கலைன்னு அவருடைய திருநாமம். வைகுண்டநாதனுக்கு சாமரம் வீசக்கூடிய கைங்கரியத்தை செய்து கொண்டு வந்தால் ஒருமுறை பூமியை வலம் வரும்பொழுது கபிலதேவன் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் எடுத்து உபதேசம் செய்து கொண்டிருந்த பொழுது அதிலே ஒரு சிஷ்யன் கோரமான முகத்தோடு இருக்கிறதை இந்த சுமங்கலை பார்த்து சிரித்தாள். சிரித்த உடனே கபில தேவர் கோபப்பட்டு அவளுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். என்ன சாபம்னா, பூமண்டலத்திலே போய் பிறந்து திருமங்கை ஆழ்வாரை கலியனை திருத்திப் பணி கொள்ள வேண்டும்னு சாபத்தை கொடுத்தார். வாளுக்கெல்லாம் என்ன பயம்னா, பூலோகத்தில் போய் பறக்கணும்னாலே ஒரு பயம். பூலோகத்தில் போய் பிறக்கிறத மிகப்பெரிய சாபமாக நினைப்பா. அப்படி பூலோகத்தில் வந்து பிறந்து குமுதவள்ளி என்னும் பெண்ணாக வந்து பிறந்தால் இந்த குமுதவள்ளியை பார்த்து திருமங்கையாழ்வார் ஆசைப்பட்டார். அவளையே திருமணம் பண்ணிக்கொள்வதாக கேட்டார். அந்த துகுமுதவள்ளியை ஒரு வைத்தியர் எடுத்து வளர்த்து வந்தார். இப்போ என்ன சொன்னான்னா, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஒரு வைஷ்ணவருக்குத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான். உடனே என்ன பண்றார், குமுதவள்ளி மேல உள்ள ஆசையினால திருமங்கையாழ்வார் ஆச்சாரியனை தேடுறார். மனுஷியாச்சாரியன் கிடைக்கல அவருக்கு. ஏன்னா ஒரு ஆடல்மா குதிரையை எடுத்து சவாரி பண்ணினா பூமியே நடுங்கும்.
அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயம் அவரிடத்துல. அதனால மனுஷியாச்சாரியம் கிடைக்காதனால திருநறையூர் நம்பி இடத்திலே பஞ்சசமஸ்காரத்தை பண்ணிக்கொண்டார். மீண்டும் வந்து குமுதவல்லியை கல்யாணம் பண்ணிக்குமாறு கேட்டார். குமுதவல்லி அடுத்தது என்ன சொன்னால் என்றால், ஒரு வருட காலம் தினந்தோறும் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது செய்வித்து ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டால்தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற ததியாராதன கைங்கரியம் பண்ணணும். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே. ததியாராதனா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது செய்விப்பது, அமுது செய்வித்த மீதத்தை தாம் புஜிப்பது, அவர்கள் திருப்பாதங்களை சோதித்த தீர்த்தத்தை தான் பருகுவது, இதுதான் ததியாராதன். இந்த ததியாராதன கைங்கரியத்தை தினப்படி பண்ணணும்னு கோதவல்லி தாயார் கண்டிஷன் போடுறா. அதற்கெல்லாம் சம்மதித்து இந்த திருமங்கை மன்னன் அவளை திருமணம் செய்து கொண்டார். தினந்தோறும் ததியாராதன கைங்கரியத்தை ரொம்ப நன்னா பண்ணிட்டு வந்தார். இப்படி பண்ணிட்டு வரும்பொழுது அவரிடத்துல உள்ள பணமெல்லாம் தீந்து விடுத்து சோழராஜாவுக்கு கப்பம் கட்டணும். குறுநில மன்னன்லாம் ராஜாவுக்கு கப்பம் கட்டணும். அந்த ராஜாவுக்கு கப்பம் கட்டுவதற்கு பணம் கையில் இல்லை. எல்லா பணத்தையும் ததியாராதனைக்கு செலவு பண்ணிட்டார். அதனால அந்த ராஜா வந்து தன்னுடைய சேனையோட வந்து இவரை வளைத்து பிடிக்கிறாராம். இவரை பிடிக்கவே முடியல. எப்படியாவது இவரை பிடித்து சிறையில் வைக்க வேண்டும்னு உத்தரவு போடுறார் தன்னுடைய மந்திரிகளுக்கு. உடனே என்ன பண்றார், மந்திரி இவர்களை பிடித்து ஒரு தேவாலயத்தில் உள்ள சிறையில அடைச்சு விடுறார். இவரோ அங்க உணவே இல்லாம 3 நாள் பட்னியா இருக்கார். உடனே ஒரு நம்ம சம்பிரதாயத்துக்கு பங்கம் வந்தால் நம்மளை எல்லோரும் காப்பாற்றுவது, நம்மை காப்பாற்றுவது யாருன்னா வரதன் தான். வரம் ததாதி இதி வரதகா, கேட்ட வரத்தை கொடுப்பவர் வரதராஜன் தான். வரம் தரும் ராஜன் இல்லையா, வரதராஜன் சொப்பனத்திலே வந்து சாதிக்கிறார். காஞ்சிபுரத்தில் உள்ள வேகவதி நதிக்கரைக்கு வா, அங்கே நான் நிதி கொடுக்கிறேன்னு சொல்லி இவருக்கு சாதித்தவுடனே இவர் ராஜாவிடம் தெரிவிக்கிறார். ராஜாவும் இவரை வேகவதி நதிக்கரைக்கு கூட்டின்னு போறார். கூட்டின்னு போனா தேடி பார்க்கறா, அங்கே ஒன்றும் கிடைக்கல நிதி. திரும்பவும் அன்னி ராத்திரி அங்கேயே தங்கிட்டு மறுநாள் வந்து பெருமாள் திருப்பி சொப்பனத்தை சாதிக்கிறார். மண் அல்ல சொல்லி சொல்றார். இவரும் மண் அள்ளுறார். மண் அள்ளினோடனே மண் வந்து பொன்னா மாறுது.